Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போறோம். அது என்ன ஃபேஸ் பேக்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெந்தயம் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். இங்க வந்து நல்லாவே ஒரு க்ளோ வந்து தெரியும். ஃபேஸ் வந்து ஷைனா இருக்கும். அது என்ன ஃபேஸ் பேக்னு சொல்லி வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனை டாப் பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் வெந்தயம் வந்து ஊற வச்சிருக்கேன். நான் எடுத்திருக்க கப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கப் தான். இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். 24 hours வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் 5 மணிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பாதி அரைச்சிக்கோங்க. 1-2 வந்து அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேணாம். 1-2 அரைச்சிட்டு இது கூட வந்து பாதி வாழைப்பழம், வாழைப்பழத்தோல் வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணேன். அது நான் வீடியோவில் காட்டுறக்கு மறந்துட்டேன். நீங்கள் வந்து தேங்காய் 2 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேஸ்ட் கிடைக்கணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு காய்ச்சாத பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 7 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 7 நாள் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் வந்து தெரியுது. இப்போ வந்து இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் லேயரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக வேணாம். நல்லாவே உங்கள் பேஸ்ட் இருக்க 7 நாளுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நல்லா திக்காக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட எங்கேயுமே கேப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்குது ஸ்கின் வந்து. ஸோ அதனால் எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணாம விட்டோம்னா அந்த இடம் மட்டும் தனி கலராக தெரியும். ஸோ அதனால் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து நெக்குக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவன் கலராக இருக்கும். ஆனால் இது வாஷ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வலுவலுன்னு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா திக்காக எங்கேயுமே கேப் விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் அதில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். நிறைய வேணாம். 1 பீஸ் இருந்தால் 2 பீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கண்ணை சுற்றியுமே நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் வந்து வரக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போட்டதுக்கப்புறமா லைட்டாக கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கண்ணுக்கும் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா கண்ணுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய் சுற்றி வந்து கருப்பு இருக்கும் இல்லையா, வாய் அதை மேலே கீழெல்லாம் அந்த பிளாக்கும் வந்து இது வந்து எடுத்துரும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து 7 நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எங்கேயுமே கேப் இல்லை, ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்குக்கு அப்ளை பண்ணது காட்டில் இது வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. நான் ட்ரையாக விட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக, நோஸ்லலாம் பாருங்களேன் நல்லாவே ஒரு க்ளோ வந்து இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபஸ்ட் டைம் புதுசாக நான் ட்ரை பண்ணேன். போட்டு பார்க்கும்போது ஒரு 1/2 hour வந்து வச்சுருந்தேன். கழுவும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து நான் தொடர்ந்து ஒரு 7 நாள் வந்து ட்ரை பண்ணலான்ட்டுருக்கேன். ரெடி பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நேற்று தான் நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டேன். இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அடுத்த நாள் வந்து நான் இன்ட்ரோ வந்து எடுக்கிறேன். நேற்றும் நான் ஃபேஸ் பேக் போட்டேன். இன்றைக்கும் வந்து நான் ஃபேஸ் பேக் போட்டேன். போடும்போது எல்லாமே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்துன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி என்னோடய வீடியோன்னு பார்க்குறேன். டாடா, பை பை.